அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன் விரிவுரை தொடர் 89. இன்று திருக்குர்ஆனில் 2வது சூராவில் 35வது வசனம், அதனுடைய விளக்கமும் விரிவுரையும். வக்குல்னா யா ஆதமஸ்குன் அந்த வசவுஜுக்கல் ஜன்னா. ஆதமே, நீங்கள் இந்த சுவர்க்கத்தில் நிம்மதியாக வசித்திருங்கள். இங்கு உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இங்கே இருக்கிறது. வக்குல்லா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஃதுமா. விரும்பிய குடிபானங்கள், விரும்பிய பல வகைகள் உணவுகள் அத்தனையும் நீங்கள் சாப்பிட்டு இங்கே மகிழ்வோடு இருங்கள். ஆனால் இங்கு உங்களுக்கு எந்த கடமைகளும் இல்லை, எந்த வணக்க வழிபாடுகளும் இல்லை. ஒரே ஒரு கட்டளை உங்களுக்கு நான் பிறப்பிக்கிறேன், வலா தக்கரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த இருக்கக்கூடிய இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையோ பழங்களையோ எதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி ஒருகால் இதுதான் உங்களுக்கு கடமை கட்டளை, அதை நீங்கள் நான் சொல்வதை மீறி நீங்கள் நடந்தால் நீங்களும் அந்நீதம் செய்தவராக ஆகிவிடுவீர் என்று ரப்புல் ஆலமீன் சொன்னார். அது என்ன மரம்? சிலர்கள் அத்தி மரம் என்கிறார்கள், சிலர்கள் கோதுமை என்கிறார்கள், சிலர்கள் திராட்சை செடி என்கிறார்கள். பல்வேறு வகையான செடிகள், மரங்கள், கொடிகளினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் திருக்குர்ஆனிலோ ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலோ அது என்ன மரம் என்று தெளிவாக சொல்லப்படவில்லை. எது தெளிவாக நமக்கு சொல்லப்படவில்லையோ அதை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமும் நமக்கில்லை. அல்லாஹுவே அதை பற்றி முழுமையாக அறிந்தவன். ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை கம்பீரமாக படைத்து அவர்கள் மனிதர்களையாய் படைக்கப் போகிறாய் என்று கேட்டதால் அவர்களை விட அல்லாஹ் மனிதர்களுக்கு அறிவாற்றலை வழங்கி மலக்குகளுக்கு சொன்னான், இவர்களுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்று அதே மாதிரி செய்தார்கள். அதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து எல்லா வஸ்துக்களினுடைய பொருட்களையும் பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அடுத்ததாக சுவர்க்கத்தில் நீங்கள் நிம்மதியாக இங்கே வசியுங்கள், விரும்பியதை சாப்பிடுங்கள் என்றான். அவர்கள் சுவர்க்கத்தில் இருக்கும்போது கொஞ்ச நேரம் உறங்கினார்கள். அப்படி உறங்கியதும் திருப்பி கண்விழித்து பார்த்தார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் அழகான ஒரு பெண் நின்றிருந்தாள். அப்பெண்ணை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நீங்கள் யார்? அப்போது அப்பெண் சொன்னார், நான் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். எதற்காக அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று கேட்கும்போது, நீங்கள் என்னின் மூலம் நிம்மதி அடைந்து கொள்வதற்குத்தான் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்று சொன்னான். பிறகு வானவர்கள் இந்த ஆதம்க்கு எல்லா வஸ்துக்களினுடைய பெயர்களும் தெரியும் என்பதால் வானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இவங்க யாருன்னு கேட்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, இது ஹவ்வா. ஹவ்வா என்ற இந்த அரபி வார்த்தை ஹையு, உயிர் உள்ளது என்பதிலிருந்து மருவி ஹவ்வா அப்படின்னு வந்தது. அப்போ ஒரு நிம்மதிக்காக வேண்டி கணவன் மனைவி இரண்டு நபர்களும் ஒருவர் இன்னொருவருக்கு அடையாகவும் ஒருவரின் மூலம் இன்னொருவர் நிம்மதி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் ரப்புல் ஆலமீன் சுவர்க்கத்தில் வைத்து ஒரு ஜோடிகளை ஏற்பாடு செய்து நீங்கள் இருவர்களும் நிம்மதியாக இங்கே இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அவர்கள் நிம்மதியாகத்தான் இருந்தார்கள். அவங்க சுவர்க்கத்தில் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சைத்தான்கள் இருந்தான். அவனை வெளியாக்கிட்டு தான் இவங்களை உள்ளே வச்சான். ஆனால் சைத்தான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்வாக இருக்கதை கண்டு பொறாமைப்பட்டான். கணவன் மனைவி வாழ்வதை கண்டு பொறாமைப்படக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேரை நம்மளும் பார்க்க முடியும். அப்படி பொறாமைப்படுறவன் நம்மளுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு கணவனை பற்றி மனைவியிடத்தில் தவறான சொல்லுவான், மனைவியை பற்றி கணவனிடத்தில் தவறாக சொல்லுவான். இந்த ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிடாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நல்லது சொல்ல வர்றது மாதிரி வெளியிலிருந்து ஒருத்தர் வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கிடக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு நபர்களும் மகிழ்வோடு சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இதை சைத்தானால் ஜீரணிக்கவே முடியலை, அவனால் பொறுத்து கொள்ளவே முடியலை.
நேர் அவர்கள்ட்ட போனான். அவங்கள்ட்ட போய் சொன்னான், நான் உங்களுக்கு முன்னாடி படைக்கப்பட்டிருக்கேன், எனக்கு இங்கே எல்லாம் நல்லா தெரியும். நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு நான் ஒரு கெடுதி எதுவும் பண்ணிட மாட்டேன். வகாசமுகமா இன்னி இலக்குமா நமின நாசிகின், நான் உங்களுக்கு நல்லதான் சொல்வேன். ஏன் தெரியுமா அல்லாஹ் உங்களை இந்த மரத்து பக்கத்தில் போகாதன்னு சொன்னா? இல்லான் தக்குவனா மலக்கைனி அவு தக்குவனா மினல் ஹாலிதீன், நீங்கள் இந்த மரத்து பக்கத்தில் போனாலோ அல்லது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளையோ பழங்களையோ நீங்கள் சாப்பிட்டாலோ நீங்கள் மலக்க ஆயிருவீங்க, அதோடு நீங்கள் நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் இன்பமாக இருப்பீங்க. அதை நீங்கள் செஞ்சிருங்க, அது உங்களுக்கு நல்லது. நான் இதில் பொய் சொல்லுதும் நீங்கள் நினைக்காதீங்க, நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது அல்லாஹ் மேலே சத்தியம்னு சொன்னான். அல்லா மேலே சத்தியமா அப்படின்னு நம்ம சொன்னோடனே நிறைய மூமின்கள் இன்றைக்கி இந்த சத்தியத்தின் பெயரால் ஏமாந்துருவோம். ஆனால் ஷைத்தான்கள் அல்லா மேலே பொய்யான முறையில் சத்தியம் செய்வதற்கு பயப்பட மாட்டார்கள். இதுதான் ஷைத்தான் அங்கே நிகழ்த்தி காட்டினான். சத்தியம் செஞ்ச உடனே அவங்க போனாங்க, அந்த பழத்தை எடுத்து அதை சாப்பிடவும் செய்து விட்டார்கள். அல்லாஹ் ஏற்கனவே சொன்னால் நீங்கள் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டுட்டா அநீதமானவர்களாக ஆகிவிடுவீர்கள், அதாவது என் கட்டளைகளை மீறியவராக ஆகிவிடுவீர்கள், என் கட்டளைகளை நான் போட்ட கோடுகளை தாண்டினால் நான் கடுமையாக தண்டிப்பேன் என்பது அல்லாஹ்வின் வாக்கு. இன்றைக்கு நமக்கு கடமை, எத்தனை கடமைகளை மீறுகிறோம், எத்தனை கட்டளைகளை மீறி நடக்கிறோம், அதனால் பல விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை நாம் உணர்வதில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரப்புல் ஆலமீன் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதை போய் இவங்க சாப்பிட்டாங்க. அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்களை அழைத்து கேட்டான், ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? அதற்கு அடுத்த விளக்கத்தை நாளை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.